எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நீலிமா. இன்னைக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மெட்டர்னிட்டி ஷூட் அப்படின்னு நான் சொல்லணும். இது வரைக்கும் நான் வந்து இந்த மெட்டர்னிட்டி ஷூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்ததோடு சரி, ஜீவிதா ஹூ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹூ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க எனக்கு கால் பண்ணி நீலிமா நம்ம ஒரு ஷூட் பிளான் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஜிவி மெட்டர்னிட்டி ஷூட்டாக ஊரே பண்ணுதே அப்படின்னு தான் நான் முதல்ல ஆரம்பித்தேன். பட் சரி இல்லை, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து என்ன ஒரு செட்டோடு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி இந்த ஃபோட்டோஷூட்க்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதில் டு ஸ்டார்ட் வித் ஜிவி ஹூ இனிஷியேட்டட் இட், அவங்க ஒரு லுக் காமிச்சு இது நம்ம இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியனாக நம்ம ஊர் ஸ்டைலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மேஜர் கன்சர்ன்ஸ் ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று செட்டு, யார் இந்த செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்டோர் ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் அ ஜோக். அதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும். லைட்டிங் சென்ஸுங்கிறது வந்து உச்சக்கட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா ஒரு சின்ன இடத்துல சின்ன தவறு நடந்தால் கூட நம்ம நினச்ச அவுட் புட்டை கிடைக்காமலே போயிடும். ஸோ அவங்க வந்து எனக்கு ஐ மஸ்ட் தேங்க் ஜிவி, பிரசன்ன வெங்கடேஷ் சார் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருடைய ஒர்க் பார்த்தோன்னே அவர் ஸோ ஹாப்பி. ஏன்னா இது தாங்க அமைது. ஸோ இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் கால் இட் அஸ் டெய்லர் மேட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் எனக்கு என்னுடைய குட் ஃப்ரெண்ட் ரவி அவர் தான் வந்து இந்த செட் டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த சிவனை இவ்வளோ அழகாக சிவன் மாதிரியே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு முதல்ல நான் ரவிக்கு தேங்க் பண்ணணும். ரெண்டாவது என்னுடைய காஸ்டியூம் வந்து சுபி அவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஜோல் ஸ்டுடியோ. ஐ வாண்ட் இட் கொஞ்சம் கோல்டன் டோனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட இன்புட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய அவுட்ஃபிட் பார்த்து போது சாரியை பார்த்துட்டு ஐயோ நான் நிறைய ரெட் இருக்கும் நினச்சேனே அப்படின்னாரு பிரசன்னா சார். இல்லை சார், இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்ன அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டோட லுக்கே வேறு மாதிரி மாற்றிட்டாரு. ரொம்ப அழகாக காஸ்டியூமோடு அது அடாப்ட் ஆகி ரொம்ப அழகாக ஜெல் ஆச்சு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஷூட். எங்களோட பிக்சர்ஸ் நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மை ஹார்ட்டி விஷஸ் டு பிரசன்னா சார். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மெனி ஷூட்ஸ். அண்ட் உங்களுக்குமே வந்து நம்ம பேசிட்ட மாதிரி எக்மோர்லேருந்து, சைல்ட் ட்ரஸ்ட்லேருந்து, எல்லா இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி சார் வி வாண்ட் மெட்டர்னிட்டி ஷூட் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும். ஸோ அந்தளவுக்கு ஐ வாண்ட் யூ டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ, ஹாய், என் பேர் ரவி. வணக்கம். பின்னாடி இருக்கிற செட்டு பண்ணதே நான் தான். இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பார்க்கும்போது தெரியாது. சின்ன சின்ன ஒர்க்கு தான், பட் ஆனால் அதில் சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா வந்துச்சு. இதுக்கு மெயினாக வந்து இதுக்கு நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்தது வந்து கேமராமேன் சார் தான். ஏன்னா அவர் தான் நிறையா இருப்போதும் இதை இது இதை மட்டும் வச்சுக்கலாம், இதை வச்சு இது பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுங்கள் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். நீலிமா அவங்க வந்து நல்ல ஃபோட்டோக்கு நல்ல போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது கரெக்டாக வந்து 1 மந்த் ஆகிடுச்சு.
ஆக்சுவலாக மீட் பண்ணி பேசுறதுலாம் 1 month தான். ஸோ அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக டேட் தள்ளி போய் கடைசியில் வந்து ஓவரலாக பண்ணி முடிச்சிட்டோம்.